தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21,289 ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க சரித்திர பதிவேடு ரவுடிகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் பிடியானை குற்றவாளிகள் 14,343 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 732 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நேற்று வரை 1,635 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் 9,104 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 9,095 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் பிரச்சினைக்கு உரிய மற்றும் பாதிக்கக்கூடிய 3,261 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் காமராஜை ஆதரித்து குடவாசல் மற்றும் வலங்கைமான் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், யாரோ எழுதி கொடுக்கும் துண்டு சீட்டை வைத்து ஸ்டாலின் பேசி வருவதாக விமர்சனம் செய்தார். 3 மாதங்களில் முதல்வர் ஆவேன் என ஸ்டாலின் சொல்லி வருவதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் பதவி கடையில் விற்கும் பொருள் அல்ல எனவும் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னை தாம்பரம் பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் திமுக ஆட்சியின் போது 1,00,000 கோடியாக இருந்த நிலையில் கடந்த 10 வருடங்களாக அதிமுக ஆட்சியில் 6,00,000 கோடியாக அதிகரித்து உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மூன்றாவது முறையாக போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். 2023 தேனியில் ஏழை மக்கள் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாகை கீழ்வேளூர் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகள் கேட்டு நாகையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கரும்பு விவசாயி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். உலகம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளப் போவதால் அதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென பேசினார். ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்டு விட்டது என்று சீறினார். திருப்பூர் மாவட்டத்தில் திமுக, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் சுமார் 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரித்துறை சோதனை குறித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதாவின் தமிழக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, கருப்பு பணம் இருப்பவர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதாகவும் அத்துறைக்கு கட்சி பாகுபாடு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணன் வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளித்தார். வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானால் அதனை எப்படி கையாள்வது, வாக்காளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு வரைபட காட்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் திறந்து வைத்தார். மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்த பெண்கள் தேர்தல் ராக்கியை மாவட்ட ஆட்சியருக்கு அணிவித்தனர். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாட்டு வண்டியில் சென்று தவறாமல் வாக்களிக்க வருமாறு வாக்காளர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கினார். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பறை, கும்மிப்பாட்டு, சிலம்பாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு இருப்பதாக
அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் 200 முதல் 300 வரை உயர்ந்து கொண்டே வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருகின்றது. பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் கூடலூரில் பொதுமக்கள் அலட்சியமாக முகக்கவசங்களை அணியாமல் வலம் வருகின்றனர். கூடலூர் வட்டாட்சியர் தினேஷ்குமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் சாலை மற்றும் கடைகளில் முகக்கவசம் அணியாமல் நின்றவர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு ஊழல் பெருச்சாளி என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் திமுக வேட்பாளரின் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜோதிமணி, 10,000 கோடி சொத்துக்களை வைத்துள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது தேர்தலை முன்னிட்டு விராலிமலை தொகுதி மக்களுக்கு டிவி வழங்குவதற்காக டோக்கன்களை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நகராட்சி துவக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகள் மற்றும் துணை வாக்குச்சாவடிகளில் அமைப்பதற்கான பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மின் இணைப்பு, பாதுகாப்பு குறித்து வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் ஷாநவாஸ் திட்டச்சேரி பேரூராட்சி பகுதியில் நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக முன்னோடிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் அமமுக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர்சிஎம் மஞ்சுளா சந்திரமோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திட்டச்சேரி கடைத்தெரு, கட்டுமாவடி, பள்ளிவாசல் தெரு, குளத்துமேட்டு தெரு, ஹாலியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்கு சேகரித்து முக்கிய பிரமுகர்களையும் பொதுமக்கள் வியாபாரிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தனி தொகுதி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வேத முகுந்தன் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்கவில்லை என்றும், அதேபோன்று இந்த முறையும் வாய்ப்பளிக்கக் கூடாது என கோரிக்கை விடுத்தார். மதுரை திருமங்கலம் கப்பலூர் குடோனில் அதிமுகவினருக்கு கொடுப்பதற்கு பரிசுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற திமுகவினரின் புகாரை அடுத்து கப்பலூரில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கணினி பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த பொருட்கள் அம்மா கோவில் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வழங்குவதற்காக வைத்திருந்தது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறையின் காரணமாக பரிசுப் பொருட்களை குடோன் ஒன்றில் பாதுகாப்பாக வைத்திருந்தோம் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு சென்று வீதி வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூரில் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சி அமைந்த அடுத்த 5 நிமிடத்தில் மாட்டு வண்டியில் மணல் அலுங்கள், எந்த அதிகாரியும் தடுக்க முடியாது, அப்படி யாராவது தடுத்தால் அந்த அதிகாரி அங்கு இருக்க முடியாது என பேசினார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. தவறு செய்யும் அதிகாரிகளை சுட்டிக்காட்டியதை விஷம பிரச்சாரம் செய்கிறார்கள் என கரூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஈரோடு திருநகர் காலனியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மண்ணை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் ஆனால் அதை வண்டியில் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள் என விமர்சனம் செய்தார். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என தான் கூறியதை ஏளனம் செய்தவர்கள் இப்போது வேறு விதமாக சொல்கிறார்கள் என தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சி ஊழியர் கூட்டத்தில் பங்கேற்க வந்த அந்த கட்சியின் மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி செய்தியாளர்களை சந்தித்தபோது, தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் சொத்து கிடையாது, இது மக்களின் சொத்து என தெரிவித்தார். திமுக ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி என்றும், தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஞான சுந்தரி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது எண்ணெய் நிறுவனத்தின் சரக்கு வேனை நிறுத்தி சோதனையிட்ட போது, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் உரிய ஆவணமின்றி எடுத்து வந்த ரூபாய் 389,051 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. மணப்பாறை பகுதிகளில் புதன்கிழமை மட்டும் வெவ்வேறு இடங்களில் மொத்தம் ரூபாய் 520,000 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் சரக்கு வாகனத்தில் இழுப்பூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் 2,00,000 கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆவணமின்றி பணம் கொண்டுவரப்பட்டதால் அதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். புகழ்பெற்ற புண்ணிய தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ராமேஸ்வரம் கோவிலில் கடந்த 2000 ஆண்டு புதிதாக தங்கத்தேர் செய்யப்பட்டது. இந்த தேர் சுமார் 18 அடி உயரத்தில் மரத்தால் செய்யப்பட்டு அதன் மீது செம்பு தகடு பதிக்கப்பட்டு இறுதியாக அதன் மீது 7 கிலோ எடை கொண்ட தங்கத்தேர் செய்யப்பட்டு, தங்கத்தேரின் சக்கரம் மரத்தால் செய்யப்பட்டிருந்ததால் தேரின் எடை தாங்காமல் ஒரு சில மாதங்களிலேயே தங்கத்தேரின் சக்கரம் சேதமானதால் இரும்பினால் சக்கரம் செய்யப்பட்டு பழுது நீக்கப்பட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரசித்தி பெற்ற 3 பிரகாரத்தில் பரிவர்த வர்த்தினி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதனை கண்ட பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இன்று காலை சுவாமி சன்னிதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு பல்லக்கில் உற்சவர் வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திர திருவிழாவை முன்னிட்டு தினசரி மாலை சிறப்பு வீதியுலா நிகழ்ச்சிகள் நடைபெறும். இரவு 9 மணிக்கு சுவாமி சிம்ம வாகனத்திலும், அம்பாள் ஏலார் வார்குழலி கிளி வாகனத்திலும் வீதியுலா வருவார். கர்நாடக மாநிலம் மைசூருக்கு திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த சிமெண்ட் பாரம் ஏற்றிய லாரி செம்மந்திட்டு என்ற இடத்தில் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பாறையில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஓட்டுநர் காலில் காயத்துடன் உயிர் தப்பினார். இதேபோல் சத்தியமங்கலம் அருகே புதுவடவள்ளி பகுதியிலிருந்து மகாராஷ்டிர மாநிலம் புனே செல்வதற்காக திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த மற்றொரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வளைவில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இருவேறு இடங்களில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது குறித்து ஆசனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் மதுக்கடைகள் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளன. மதுபான கடைகளில் ஆண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை காண முடியும். அதே நேரம் தமிழகத்தை ஒப்பிடும்போது கேரளாவில் மதுபானம் விலையும் அதிகம். கேரளாவைச் சேர்ந்த பலர் சில கிலோமீட்டர் தூரம் பயணித்து எல்லையில் உள்ள நாடுகாணி, தாலூர், நம்பியார்குன்னு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து நீண்ட வரிசையில் நிற்காமல் குறைந்த விலையில் மதுபாட்டில்களை வாங்கி செல்வது வழக்கம். இது மதுவிலக்கு போலீசாருக்கு புகாராக சென்றது. கேரள மதுவிலக்கு பிரிவு போலீசார் நாடுகாணி சோதனை சாவடிக்கே வந்து கேரளா நோக்கி செல்லும் வாகனங்களை சோதனை செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கப்பச்ச டி வினோத் குன்னூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது அவருடன் வந்த கட்சி பிரமுகர்கள் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளி இல்லாமலும் வந்தனர். இதையடுத்து நோய் தொற்று பரவ காரணமாக இருப்பதாக கூறி குன்னூர் தொகுதி தேர்தல் அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர்.
தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியதை உணர்த்தும் வகையில் சேலத்தில் புதன்கிழமை 101 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயில் கொளுத்தி வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மற்றும் கரூரில் வெப்பநிலை 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டை SPK கல்லூரி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி 1,90,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். கோவை அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் படுகாயமடைந்த ஆண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. கடந்த 15ஆம் தேதி நவக்கரை அருகே 25 மதிக்கத்தக்க ஆண் யானை தண்டவாளத்தை கடக்க முயன்றது. அப்போது அந்த வழியாக சென்ற திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் யானை படுகாயம் அடைந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கடந்த 3 நாட்களாக படுகாயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சாடி வயல் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்தது. கடந்த 2 தினங்களில் கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 3 யானைகள் வெவ்வேறு காரணங்களால் உயிரிழந்து உள்ளது என வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிடும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சே ராஜு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற அதிமுகவின் வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும், ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 2 ஏக்கர் நிலம் வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்காலம் பெண்களுக்கு பொற்காலம் என குறிப்பிட்ட அவர், தேர்தல் முடிந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு வீட்டின் கதவை தட்டி இலவசமாக வாஷிங் மிஷின் வழங்குவோம் எனவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அக்கட்சி வேட்பாளர் சம்சுதி பெட்ரோல் விலையேற்றத்தை கண்டிக்கும் விதமாக இருசக்கர வாகன டயரை ஓட்டியவாறு வந்தார். அதேபோல் அக்கட்சியின் மாவட்ட மகளிரணி செயலாளர் சலாமத் நிஷா கேஸ் விலை உயர்வை கண்டிக்கும் விதமாக கையில் விறகு அடுப்பை சுமந்து வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனித்தொகுதி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பெரியசாமி மனு தாக்கல் செய்தார். முன்னதாக வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்து அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எம்எல்ஏ சின்னப்பன் அயன் கரிசல்குளம் கிராமத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தனது தேர்தல் பிரச்சாரத்தினை தொடங்கினார். வீடு வீடாக சென்று தனது தொகுதியில் செய்த பணிகள் மற்றும் 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். தமிழகம் முழுவதும் April 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் ஆர்த்தி மாட்டு வண்டியில் இயற்கை விவசாயி நம்மாழ்வர் வேடமிட்ட பையனுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேல்மா கூட்டு சாலை, கோழிப்புலுவூர் கூட்டு சாலை, வள்ளம் கூட்டு சாலை, சுகாட்டேரி கூட்டு சாலை, மழையூர் கூட்டு சாலை, நடுக்குப்பம் கூட்டு சாலை ஆகிய இடங்களில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து சென்ற 8,68,100 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா லட்சுமியிடம் ஒப்படைத்தனா்.